ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த மிக்ஸை பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம சாதம் கலந்துக்கலாம், ஓகேவா? இந்த ஹோட்டல்லலாம் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு கலந்த சாதம் கொடுப்போம், புதினா ரைஸ், கொத்தமல்லி ரைஸ்னு, அது மாதிரி இருக்கும் இது. ஸோ ஃப்ரெஷ் கொத்தமல்லி நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி கொத்தமல்லி நல்லா ஆஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதோட வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எவ்வளோ கொத்தமல்லி இருந்தாலும் கொஞ்சமாக ஆயிடுற மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா. அதனால் நிறைய கொத்தமல்லி கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது நிறைய யூஸ் இருக்குது. இந்த மாதிரி கலரி வச்சுக்கிறது நான் அது ஒன்றுனா சொல்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கிறோம். இன்னும் எவ்வளோ கொள்ளுமோ மிக்சி அளவுக்கு போட்டு போட்டு நீங்கள் கொத்தமல்லி எத்தனை ஆஞ்சு வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் அரைச்சுட்டுறலாம். இந்த மாதிரி சுமாராக நறுக்கினா போதும். அப்படியே மிக்சியில் போடும்போது அப்படியே குட்டியாயின்றோம். காரமும் நீங்கள் நீங்கள் பார்த்து தான் வச்சுக்கணும், கண் அளவு தான், ஓகேவா? கொத்தமல்லி கட்டு எத்தனை எடுத்துக்கிறோம் அந்த மாதிரிலாம் அளவு இருக்குல்ல, அதனால் ஸோ நமக்கு தகுந்த மாதிரி காரம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை எடுத்து வச்சுருக்கீங்களோ கொத்தமல்லியை பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. புளி போட வேணாம், போட துவையல் வாசனை வந்துடும். ஸோ வெறும் பச்சை மிளகா உப்பு தான், ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும், அடுப்பில் எண்ணெய் விட்டுண்டு வானிலையில் கடுகு மட்டும் தாளிச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. கடுகு தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை கொட்டணும், அவ்வளோதான். இதை வந்து கலரி இறக்க வேண்டியது தான், பொறுமையாக கலருங்க, பெருசாக்காதீங்க தீய. நல்லா வாசனை வரும், இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் வேண்டிருக்கும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக பச்சையாக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேண்டியிருக்கும். ஸோ பார்த்து இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயை. நீங்கள் வந்து நடுவில் உப்பு காரம் பார்த்துக்கலாம், போட்ட பச்சை மிளகாய் உப்பு சரியாக இருக்கா இதுக்குன்னு. ரொம்ப வாசனை அடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதை வந்து நீங்கள் கலரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா கொத்தமல்லி எந்தெந்த இடத்துல வச்சுக்கிறீங்களோ, சப்போஸ் சாம்பாரில் இது வெறும் பாருங்கள், பச்சை மிளகா கொத்தமல்லி தானே. ஸோ சாம்பார் பண்ணும்போது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சாதம் தான் கலக்கலாம்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுடலாம். வேறு எந்த இடத்துல நீங்கள் கொத்தமல்லி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது அப்படியே ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுருந்தேன்னா கெட்டே போகாது, அப்படியே நல்லாயிருக்கும். இது மோர் குடிக்கும் போது கூட வந்து கொஞ்சோண்டு போட்டுன்னு குடிக்கலாம். பானிபூரி பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம். அதான் சொல்கிறேன், கொத்தமல்லி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம். கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா அந்த காம்பினேஷன் வந்து ஞாபகம் வச்சு தான் போதும். இது வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ கொத்தமல்லி வாங்கினா கூட வாடாமல் டக்குன்னு இது மாதிரி அரைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். நமக்கு சாதம் வேணுங்கும் போது இதை வந்து சாதத்தை வடித்து உதுத்து வச்சுட்டு இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் போட்டு சாதம் கலந்துட வேண்டியது தான், அவ்வளோதான். நம்ம டப்பாக்கு நல்லாயிருக்கும், இது எங்கேயாவது வெளியில் போகிறோம் இல்லையா ஊருக்கெல்லாம் பேக்கிங்க்கு நல்லாயிருக்கும், ஓகேவா? இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள், யூ வில் லைக் இட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.